75வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை வானகரத்தில் உள்ள கேப்டன் டிவி அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. நாட்டின் 75வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை வானகரத்தில் உள்ள கேப்டன் டிவி அலுவலகத்தில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் இந்திய ராணுவத்தில் கார்கில் போரில் பங்கேற்ற விமானப்படையில் பொறியாளராக பணியாற்றிய ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரர் தான் ராணுவத்தில் பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த சுதந்திர தினத்தில் நமக்கு சுதந்திரத்துக்காக போராடின ஒவ்வொரு தியாகிகளையும் நினைக்கக்கூடிய ஒரு நாள். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொன்ன மாதிரி 13th, 14th, 15th ஹர் கர்மே திரங்கா வனா செய்ய ஒரு ஒரு வீட்லேயும் இந்த மூணு நாள் நம்ம தேசிய கொடை ஏற்றி கொண்டாடணும். ரீசன் என்ன ரீசன்னா 75 இயர்ஸ் 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. 76வது சுதந்திர தின விழா நாடுகளும் கொண்டாடிட்டு இருக்காங்க, நாமளும் கொண்டாடிட்டு இருக்கோம். இதனைத் தொடர்ந்து அவருக்கு கேப்டன் தொலைக்காட்சி முதன்மை அதிகாரி ஸ்ரீதர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கேப்டன் டிவி ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன.